வணக்கம் சஜாத்ரா, எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நான் உங்களுக்காக செய்து காட்ட போகிற ரெசிபி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். சிம்பிளாக குறைஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய டிஷ்ங்க இது. பெரும்பாலும் நாம் கடையில் தான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்டில் இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தாப்பாக்க ரெசிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோவையும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரை கிலோ பச்சரிசியை வித விதையாக வடித்து வச்சுருக்கேங்க. கா கிலோ சிக்கனை போன்லெஸ் சிக்கனை பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன். கேபேஜ், கேரட், பீன்ஸ் 100 கிராம் எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 பல் பூண்டு எடுத்து இடித்து வச்சுருக்கேங்க. அது இல்லாமல் 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டையும் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். சிவப்பு மிளகாய் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பச்சை மிளகாய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. முட்டை 4, மிளகாயத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, சில்லி பேஸ்ட் 3 டேபிள்ஸ்பூன், சோயா சாஸ் 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு, சோளமாக 1 டேபிள்ஸ்பூன். இப்போ சிக்கனை 15 நிமிஷம் ஊற வைக்க போகிறோங்க. அதுக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சோளமாவு, பதினஞ்சு நிமிஷம் ஊற வைங்க. சிக்கனை கடாயை அடுப்பில் வச்சு நம்ம எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம 15 நிமிஷம் ஊற வச்ச சிக்கனை பொரித்து எடுக்க போகிறோம். கோல்டன் ப்ரௌனில் சிக்கனை பொரித்து எடுத்துக்கணுங்க. கடாயை அடுப்பில் வச்சு நம்ம இந்த சிக்கன் பொரித்தோம் இல்லையா, அந்த எண்ணெயை நான் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடு எண்ணெய்னு இந்த இடித்து வச்சுருக்க பூண்டை போட்டுருங்க. பூண்டு பொரிஞ்சோன்னே வெங்காயத்தை சேருங்க. இப்போ வெங்காயத்தை வெங்காயமும் நல்லா பொரியணுங்க. சில்லி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துறோம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோம். சில்லி பேஸ்ட் நல்லா வெந்து எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வருங்க. அப்போது நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறி எல்லாம் சேர்த்துருங்க. காய்கறி சேர்த்து 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடணுங்க. கிளறு கிளறி லேசாக காய்கறிக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. உப்பு பார்த்து உங்களுக்கு தேவைக்கேற்ப போட்டுக்குங்க. 3 நிமிஷம் மூடி போட்டு வேக விடுங்க. 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்க, காய் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை ஊற்றிக்கணுங்க. முட்டையை ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. முட்டையை ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொரித்து வச்சுருக்க சிக்கனை சேர்த்துட்றோம். சோயா சாஸையும் சேர்த்துடணும். கிளறி விட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்க சோறை சேர்த்துருப்போம். இப்போ நம்ம சோறை சேர்த்துடணுங்க. வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயும் சேர்த்துருங்க.
அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. நல்லா பாருங்கள் கலந்து விட்டாச்சுங்க. இப்போ அடுப்பை சிம்மில் ஒரு நிமிஷம் வச்சுருந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சுவையோட சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. மீண்டும் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம்.